ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். நாம் இப்போது இருக்கிறது செயின்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிறோம். நல்ல உயரமான இடம் பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும் பொழுது பின்னாடி நமக்கு ஏர்போர்ட் தெரியுது. அந்த ஏர்போர்ட்டில் பாருங்கள் நிறையா ஏரோப்ளைன்ஸ் நிற்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன் இதை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிறார். நம்மளை சோர்ந்து போகும் பொழுது கூட பாருங்கள் அவர் நம்மளை உற்சாகப்படுத்தி நமக்கு கழுகை போல் நமக்கு ஒரு பெரிய பலன் தர்றாருன்னு இப்போ பசங்க சொல்லுது பாருங்கள். அப்போ அந்த இதை தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, இப்போ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் என்ன சொல்கிறோம், கடவுளுக்கு தெரியுமா, நம்ம கடவுள் இதெல்லாம் பார்க்குறாரான்னு சொல்கிறோம். வசனம் சொல்லுறோம் ஐசாயா 40:27-31 வசனம் வரைக்கும் பாருங்கள். ஐசாயா 40:27 சொல்லுது, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். நம்ம ஏன் குறை சொல்லணும், நம்ம ஏன் அவரை பற்றி பேசணும் பாருங்கள். நம்ம தேவன் நமக்காக செய்திருக்கிற அற்புதமான விஷயம், அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி மறித்திருக்கிறார். அதில் ஒரு சாட்சியாக பாருங்கள், இங்கே தூமையார் அவர் வந்திருக்கிறாரு. அவர் ரத்த சாட்சியாக இந்த இடத்துல மறித்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய இடத்த தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார் பாருங்கள். இந்த இடத்துல நிறையா அவரை பற்றி பார்க்க வர்றாங்க. ஒரு பெரிய லிவிங் ஒரு சர்ச்சில் பாருங்கள், இட்ஸ் லைவ்லி, நிறைய பார்க்க முடியுது, ஆட்கள் நிறையா வர்றாங்க. ஒரு சாட்சியாக இந்த இடம் இருக்குது பாருங்கள். நம்ம ஒவ்வொரு பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவன் நமக்கு அவ்வளோ பலத்தை தருகிறவராக இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். இது எங்கே இருக்குது, ஏசாயா 40:29 இருக்குது. கடைசியாக பாருங்கள், 31 அருமையான ஒரு விஷயத்த சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நிறைய பேர் இப்போ கூட பாருங்கள், நிறைய விஷயங்களாக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஏற்ற வேலையில் தேவன் செய்வதற்கு சித்தமாக இருக்கிறார் பாருங்கள். ஏற்ற வேலை வருவதற்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அதுவரை நாம் என்ன பண்ணுறோம், தேவனுக்கென்றும் வாழ்க்கையை நம் வாழ்க்கை எல்லாமே தேவனை பின்பற்றுவதாக இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறோம். ஏற்ற சமயத்தில் அவர் எல்லாவற்றையும் செய்ய நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அவர் பாருங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறவன் என்ன பண்ணுவான், கழுகுகளை போல செட்டைகளை எழும்புவார்கள். இந்த கழுகை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த கழுகு எப்படி இருக்குமா, தன்னுடைய குஞ்சுகளை பற்றி ரொம்ப அது கேர் எடுத்துக்கும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகளை எடுத்து பயங்கரமான ஒரு காற்று அடிக்கும் பொழுதும் நல்ல ஒரு காற்று அடிக்கும் பொழுதும் மழை பெய்யும் பொழுதும் அது என்ன பண்ணுமா, இந்த கிளவுட்ஸ், இப்போ காரில் சூழ்ந்திருக்கிற கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கு மேலே எழும்பி அது பறக்க ஆரம்பிக்குமா. பறக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, இந்த மழை எல்லாம் பாருங்கள் அதுக்கு கீழே தான் இருக்கும், ஆனால் அதை குட்டிகளை தூக்கி கொண்டு கிளவுட்ஸுக்கு மேலே போய் பறக்க ஆரம்பிச்சது. அப்போ இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அது போல தான் பாருங்கள் ஐசாயா இதை எதுக்கு குறிப்பிடுறாரு, இஸ்ரவேல் மக்களுக்காக இதை குறிக்கிறார். அது போல தான் பாருங்கள், நம்மை காக்க நல்லவரும் வல்லவருமாய் நம்மளுடைய தேவன் இருக்கிறார். அவர் கழுகுகளை செட்டைகளை எழுத்து நம்மளை அப்படியே எடுத்துக்கிட்டு பாருங்கள், உயிரை பறந்து நம்மளை காக்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாராம், புது பலன் கொடுத்து நம்ம செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். இதுபோல் நாம் கழுகுகளைப் போல காத்திருக்கிறோம். நம்ம காத்திருந்து என்ன பண்ணுறோம், தேவனுடைய பெலன் நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்துகிறார். நம்ம செட்டைகளை எடுத்து உயிரை எழும்புவோம். இது நமக்கு தேவன் எப்படி கொடுத்துருக்கிறாரு, ரத்தத்தை சிந்தி சம்பாதித்திருக்கிற சொத்தாக இருக்குது. நமக்காக தேவன் கொடுத்துருக்கிறார். நாம் கர்த்தருக்குள் காத்திருப்போம். மிகப்பெரிய நல்ல செய்திகள் உங்களை நோக்கி வருகின்ற நேரம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் கூடிய விரைவில் உங்களை கண்டிப்பாக நல்ல செய்தியை தேவன் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.